50 ஆண்டுகளுக்கு முன்னே பிளாட்ஃபாரத்தில் கிடந்த நான் இன்று இந்த நிலையில் எப்படி? வலிமை திரைப்படத்துக்கு அப்புறமா டைரக்டர் எச் வினோத் AK61 அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டர் எச் வினோத் அடுத்தது யாரு கூட இணைய போறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் மார்ச் 9 AK61 திரைப்படத்தோட பணிகள்லாம் ஆரம்பிக்க போது. இந்த AK61 படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை வைத்து எச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போறதாவும் போனி கபூர் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லப்படுது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. அதாவது விஜய் சேதுபதி அவருடைய கைவசமா காத்து வாக்கு ரெண்டு காதல் விக்ரம் போன்ற திரைப்படங்கள் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு திரைப்படமும் ஒரே நாள் வெளிவர போறதாவும் சொல்லப்படுது. நீங்க டைரக்டர் எச் வினோத், விஜய் சேதுபதி, யோகி பாபு, போனி கபூர் இந்த கூட்டணி ஒண்ணு சேர்ந்ததை பத்தி நான் நினைக்கிற கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நாளை மனிதன் எப்படி வந்துச்சுன்னா 1985 வந்து ஊமை விழிகள் வந்துச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து சூப்பர். இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் அது வரைக்கும் காலகாலமாக வந்து ஒரு டைரக்டர் இருப்பார், அவர் கிட்ட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அவர் அசோசியேட்டு, அதுக்கப்புறம் அவர் டைரக்டர். இப்படி தான் வரும். அதாவது ப்ராக்டிக்கலாக இந்த தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக யாரும் வந்ததில்லை. ஸோ படிச்சுட்டு சினிமா யாரும் எடுத்ததில்லை. அவவணன் சார் மட்டும்தான் படிச்சுட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்னு சொல்லி டிஎஃப்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஊமை விழிகள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் உடனே நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா